பொழுது போகலனா ஏதாவது புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கணும். அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போறது அவ்வளவு நல்லா இல்ல. இல்ல சந்து, வீட்டுக்குள்ளே இருக்க கஷ்டமா இருந்துச்சு, அதான் சாவடியில போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சும்மா இருந்தாதான் அங்கெல்லாம் போக முடியா இருக்கும். எங்க ஹெட் மாஸ்டர் மூலமா பக்கத்து ஊர்ல இருக்கிற மில்லுல உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளையில இருந்து வர சொல்லிருக்காங்க, போறீங்களா? என்னண்ணா பேசாம இருக்க? ஒண்ணு இல்லம்மா, இவங்க நமக்கு செய்யற உதவிக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதே தெரியல, அதான் பேசாம இருக்கேன். ஃபார்மாலிட்டி எல்லாம் நமக்குள்ள வேண்டாம். சிந்து, காலையில சீக்கிரம் சமைச்சிடு, அப்படி 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும். எனக்கு வேலை சரியா இருக்கும். யாராவது பாத்துட்டு போறங்க, தயவு செஞ்சு இங்கிட்டு போங்க. போக முடியாது. அப்ப நீங்க இங்கே நின்னுட்டுங்க, நான் போறேன். ஏய் ஜடை விடுங்க. ஜடை என்ன, நானா கொண்டுட்டு போக போறேன். இது பாரு கழுத்துல என்ன மதுசு. எங்க இங்க 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 போங்க. பழக்கமா இப்படி பழகிறது தப்புன்னு தெரியல? உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் யோசிச்சியா? தொடர்பு வேலிக்கு இந்த பக்கம் தானா இல்ல வேலையை தாண்டி போயிட்டியா? டீச்சர், நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுமா சிந்து. கதைகளையும் காவியங்களையும் தான் காதலுக்கு சிறப்பு இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில அதை யாரும் ஏத்துக்கிறது இல்ல. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா, ஆனா ஊர் நிலைமை அனுசரிச்சு நீ நடந்துக்க. இந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. சந்தர்ப்பம் வரும்போது நானே பக்குவமா இதை பத்தி பேசுறேன். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா நடந்துக்க. என்ன சொல்றத புரிஞ்சுக்கிட்டியா? காதலிக்கிறது வெளியே தெரியும் போதுதான் பொண்ணுங்களுக்கு அடக்கமே வரும் போல இருக்கு. வா போல. ஏமா சிந்து, ஏதோ மளிகை கடைக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னீல்ல? என்ன இன்னைக்கு ஒரே அமைதியா இருக்க? ஒண்ணுங்க அமைதியா இருந்தா மனசுக்குள்ள புயலே அடிக்கும்னு சொல்லுவாங்க. புயல் போகும் எல்லாம் இன்னும் வேண்டாங்க. இல்ல இன்னைக்கு சிந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதான் கிண்டலுக்கு அப்படி சொன்னேன். அவனுக்கு எப்பவும் போலதானே இருக்கா? அப்படியா? ஏன் சிந்து, நீ எப்ப போல இருக்க? இல்லண்ணே. பாத்தீங்களா, என் எச்சி பால குடிச்சு வளர்ந்தவ தானே இவ. இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சிந்து, இப்போ உனக்கு வயிற்று வலி தானே? இல்ல, நெஞ்சு வலி. பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும். அப்பா அம்மா மட்டுமல்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும். நீங்க எல்லாம் படிச்சு
பெரிய மனுஷனா ஆகணும். என்னடா உட்காரலாமா சார்? நேத்து உங்க வீட்டுல துணி துவச்சு போட்டதுக்கு பாஸ் போறேன்னு சொன்னீங்கல்ல. நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே, உட்காரு. ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வரவானா? லீவு ஆனா பாஸ். நான் இப்ப ஒரு கேள்வி கேப்பேன், எல்லாரும் தான் தான் பதில் சொல்லணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யார்? தான் தான். ஏய், ஒரு உதாரணத்துக்கு டான் டான் சொன்னா இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? நான் இல்ல சார். ஐயோ, தெரிஞ்சது போ. ஏய், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லனா உதவாங்க வேணி. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ராஜீவ் காந்தி. வெரி குட். ஜனாதிபதி யாரு? வெங்கட்ராமன். வெரி குட். நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருக்க. நம்ம சிந்துவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அது விஷயமா பேசத்தான் நான் உங்களுக்கு வர சொன்னேன். நல்ல நேரத்துலதான் முடிவு பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ளை கூட பார்த்தாச்சு. மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? கதையிலையும் காவியங்களையும் காதலுக்கு கிடைக்கிற சிறப்பு நடைமுறையிலையும் கிடைக்க நம்மால முடிஞ்சது செய்வோம். உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். இந்த விஷயத்த சிந்து கிட்ட போய் சொன்னா நிச்சயமா அவர் நெஞ்சு வலி போயிடும். வாங்க போலாம். ஏண்டி ராத்திரி என்னடி உங்க வீட்டுல ஒரே சத்தம்? புதுசா என்ன சத்தம்? பழக்கமா குடிச்சிட்டு வந்தாரு, கேட்டேன், போட்டோ அடிச்சாரு. இந்த ஆம்பளை இங்க திரும்பவே மாட்டாங்களா? ஏத்தாடி நானும் கேட்டேன், அதுக்குதான் அந்த ஆளுக்கு அப்படி கோவம் வந்துச்சு. என்ன கட்டிக்காம இருந்தா எவ்வளவு பள்ளி கொடுத்த டீச்சர் இவருக்கு மாட்டிருப்பாளா? அவ தெய்வால நல்லபடியா திருந்தி தேவாட்டின்னு போயிருப்பாரா? அவனை நினைச்சு உரல் அடிக்கிறாராக்கும். அது சரிக்கா, மீனாட்சி அம்மா மகனையும் லட்சுமி டீச்சரையும் பத்தி ஊர் முழுக்க ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே. அல்லாம குறையாது, இல்லாம புகையாது. பத்திர நெருப்புல பஞ்ச போட்டு அணைக்க முடியும். கத்திரிக்காய் முத்துனா கரத்தருக்கு வராம போக போகுது பாக்கலாம். அடுப்புல வளைய வச்சுட்டு வந்தேன், நேரம் குறைச்சிருக்கும். என்ன விஜயா, அவங்க அப்படி முறைச்சு பாக்குற? உலவாய மூடலாம்பா, ஊர்வாய மூட முடியாது. இவங்க எல்லாம் பேசுறத நீங்க நம்ம நம்புறீங்க? நான் நம்புறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லப்பா. உன் மனசு சுத்தமாங்கறத நீ முடிவு பண்ணிக்க. ஊர்ல எல்லாரும் சந்தேகப்படுறது நியாயம் தானே? நீ உத்தமாங்கிறத நிரூபிக்க பாரு. என்ன பண்ணுங்கறீங்க? லட்சுமி கிட்ட பக்குவமா சொல்லி வேற வீடு பார்த்துட்டு போ சொல்லு. நான் வரேன். விஜயா, லட்சுமிக்கு நானே வேற வீடு பார்த்துட்டுமா? அதுக்கு அவசியமே இருக்காது. கண்ட கழுதங்களை காதலிக்கவா உன்னை காலேஜ்ல படிக்க வச்ச? மரியாதையா சொல்றேன், காதல் கதல் சொல்லிட்டு தரதெல்லாம் விட்டுடு. அண்ணே, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் அவளை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். நான் பல உயிரை கொள்ளதனால தாண்டா உன் உயிர் ஒழுங்கா ஓடிட்டு இருக்கு. ஈரலையும் இதயத்தையும் தனித்தனியா வைக்கிறவன் தான். எங்கிட்டயா உயிருக்குயிரான பேசிட்டு இருக்க? இறக்கமே இல்லாத உங்ககிட்ட பேசுறது தப்புதான். இறக்கப்பட்டவன் தாண்டா ஏமாந்து போயிருக்கான். இனிமே இது விஷயமா என்கிட்ட பேசாத.
இனிமே நானும் உங்ககிட்ட பேச விரும்பல. எனக்கு மூத்த வாங்குறதுனால உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு நினைச்சேன். இதை பாரு, நிச்சயமா ஆஸ்தியில பங்கு கேட்க மாட்டேன். நீயே அன்ப கூறு போட்டுடாத. மாத்தவே முடியாது போல இருக்கு.